Hi friends, this is Niveta. In the video, page number 252, 10th standard, fertilization to fetal development, fertilization to fetal development, fetal அப்படிங்கிறது கரு அப்படின்னு சொல்றது. சோ கரு வந்து எப்படி வந்து டெவலப் ஆகுது, ஃபர்டிலைஸ் ஆகி எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, முதல்ல ஸ்பெர்மும் ஓவமும் சேர்றதா வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றது. சோ ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல இருந்து எனக்கு இருக்கிற ஒரு லிவிங் செல். அதே மாதிரி ஓவம் அப்படிங்கிறது ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்ல இருந்து இருக்கிற ஒரு லிவிங் செல். ஸோ ஃபர்டிலைசேஷன் இன் ஹியூமன் இஸ் இன்டர்னல். ஏன் இன்டர்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, சில அனிமல்ஸ் லைக் ஃப்ராக்ஸ்ல வந்துட்டு எனக்கு ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலா இருக்கும். ஸோ முதல்ல வந்துட்டு அந்த லேடி லைக் அந்த ஃப்ராகோட ஃபீமேல் ஃப்ராக் என்ன பண்ணோம்னா, அந்த எக்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு போயிடும், விட்டு தண்ணியில வச்சுட்டு போயிடும். ஸோ ஆஃப்டர் தட் மேல் வந்து அதை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணும். ஸோ பட் மே ஹியூமனை பொறுத்தவரை அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இன்டர்னல் அண்ட் அக்வர்ஸ் இந்த ஓவிடெக்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக். ஸோ அது எந்த இடத்துல நடக்கும் அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா, இந்த இடத்துல ஓவிடெக்ட். இதுதான் வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஒரு ஓவரி இருக்கும், ஒரு ஃபெலோப்பியன் டியூப் ஆர் ஓவிடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இதுதான் யூட்ரஸ், கர்ப்பப்பை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சர்விக்ஸ், இது வந்து வெஜினா. ஸோ இதில் தான் எனக்கு அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஆஃப்டர் தட் அண்ட் ஊசைட் இஸ் அலைவ் ஃபார் அபவுட் 24 hours. நெக்ஸ்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் யூஸ்வலி இந்த ஆம்புலா ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப். ஆம்புலா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஊசைட் இஸ் லிவிங் ஃபார் அபவுட் 24 hours ஆஃப்டர் இட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த ஃபாலிக்கல். ஃபாலிக்கல் அப்படிங்கிறது ஒரு குட்டியா ஒரு சாக், ஒரு ஒரு சின்ன ஒரு பை மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து வெளியில வர்றது தான் வந்து ஊசைட் அப்படின்னு சொல்றது. அந்த ஊசைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செல் இந்த ஓவரி, ஓவரியில இருக்கிற ஒரு செல், அதால மியோட்டிக் டிவிஷன் படி ஓவமா மாற முடியும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் அது அதால ஓவமா மாற முடியும். அதை தான் நம்ம ஊசைட்னு சொல்லுவோம். அண்ட் ஊசைட் இஸ் அலைவ் ஃபார் அபவுட் 24 hours ஆஃப்டர் இட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த ஃபாலிக்கல். முதல்ல வந்து அதை என்ன பண்ணோம்னா, இந்த ஓவரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அந்த ஓவரி தான் வந்து ஒரு குட்டியா ஒரு பை மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து தான் இந்த ஒரே ஒரு ஊசைட் ஊசைட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஃபர்டிலைசேஷன் மஸ்ட் டேக் பிளேஸ் வித்தின் 24 hours. ஸோ இந்த வெளியிட்ட உடனே, இதுல இருந்து வெளிவந்த உடனே இது வந்து கண்டிப்பா 24 hoursக்குள்ள அந்த ஸ்பெர்மோட சேரணும். ஸோ அப்பதான் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும், அல்லது ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. த ஸ்பெர்ம் என்டர்ஸ் இன் டு த ஓவம். அந்த குட்டியை வருது இல்லையா வெளியில, ஓவரியில இருந்து வரதா ஓவம். ஸோ அதுவும் ஸ்பெர்மும் வந்துட்டு ஸ்பெர்ம் வந்து என்டர்ஸ் இன் டு த ஓவம், ஓவம்குள்ள என்டர் ஆகும் அண்ட் ஃபியூசஸ் வித் இட் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஸோ அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி எனக்கு கிடைக்கிறதா வந்து ஜைகோட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபர்டிலைசேஷன். அந்த ஜைகோட் பேர் ஃபர்டிலைஸ்டு ஓவம். ஃபர்டிலைஸ் ஆகாம ஸ்பெர்ம் கூட சேராம இருந்ததுன்னா அதை நம்ம வெறும் ஓவம்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெர்ம் கூட சேர்ந்து இருந்ததுன்னா அதை நம்ம ஃபர்டிலைஸ்டு ஓவம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல ஊசைட் அப்படிங்கிறது இதால வந்துட்டு ஓவமா கன்வெர்ட் ஆக முடியும், அதுதான். ஸோ ஃபர்டிலைஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெர்ம் வந்து அது கூட சேர்றது டே ஒன்ல. ஸோ அது ரெண்டுமே சேர்ந்து எனக்கு ரெண்டுமே சேர்றது தான் வந்து ஜைகோட் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஃபீமேல், இது வந்து மேல். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கிளீவேஜ். கிளீவேஜ் அப்படிங்கிறது வந்து பிளவுபடுறது அப்படிங்கிறது அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா. ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் டேக்ஸ் பிளேஸ் அபவுட் 30 hours ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஸோ ரெண்டுக்கு அப்புறம், ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம், 30 hoursக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் அப்படிங்கிறது நடக்கும். கிளீவேஜ் அப்படின்னா ஒரு செல் வந்து ரெண்டு செல்லாக வந்து பிரிகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் நடக்கிறது. கிளீவேஜ் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் த ஜைகோ டு ஃபார்ம் மெனி செல்டு பிளாஸ்டுலா பிளாஸ்டோசைட்ஸ் விச் கம்ப்ரசஸ் அண்ட் அவுட் லேயர் ஆஃப் அ ஸ்மாலர் செல்ஸ் அண்ட் இன்னர் லேயர் ஆஃப் அ லார்ஜர் செல்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளீவேஜ் அப்படிங்கிறது மைட்டாட்டிக், சீக்கிரமா நடக்கிற ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன். அதாவது அதுவே ஒரு செல் வந்து ரெண்டா பிரிகிறது, ரெண்டா நாளா பிரிகிறது, அதுதான் நம்ம மைட்டாட்டிக் டிவிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஜைகோட் மைட்டாட்டிக் டிவிஷன் படி போகுது டு ஃபார்ம் பிளாஸ்டுலா. பிளாஸ்டுலா அப்படிங்கிறது பிளாஸ்டோசைட்ஸ் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகுறது தான் பிளாஸ்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆகுறதுக்காக தான் கிளீவேஜ் நடக்குது. ஸோ இதுல என்ன இருக்கும்னா, அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்மாலர் செல்ஸ், அவுட்டர்ல வந்துட்டு சின்ன சின்ன செல்ஸா இருக்கும் அண்ட் இன்னர் லேயர் ஆஃப் லார்ஜர் செல்ஸ், உள்ள வந்துட்டு பெரிய பெரிய செல்ஸா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பிளாஸ்டுலா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ அடுத்தது இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது இந்த பிளாஸ்டோசிஸ்ட், இந்த ஃபர்டிலைஸ்டான எக் இருக்குல்லையே அதை நம்ம பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரீச்சஸ் த யூட்ரஸ். ஸோ இங்க நடந்ததுல அது வந்து அப்படியே இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து இங்க வந்து யூட்ரஸ் வந்து
சேரும் அண்ட் கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் த யூட்ரஸ். இம்ப்ளான்டட் அப்படிங்கிறது எங்கேயாவது போய் ஸ்டிக் ஆகிறத இம்ப்ளான்டட் அப்படின்னு சொல்லுவோம். த ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ் டு த யூட்ரைன் வால் எண்டோமெட்ரியம் இஸ் கால்ட் இம்ப்ளான்டேஷன். ஸோ வர அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த யூட்ரஸோட வாலில் வந்து ஸ்டிக் ஆகுது. ஸோ யூட்ரஸோட வால் அப்படிங்கிறது யூட்ரைன் வால் இஸ் கால்ட் அப்படி ஸ்டிக் ஆகுறத பேர் தான் வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றது. த ஃபர்டிலைஸ்ட் எக் பிகம்ஸ் இம்ப்ளான்டட் இன் அமௌட் 6 to 7 days ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா எனக்கு வந்து 6 to 7 days ஃபர்டிலைசேஷன் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 6 to 7 days அப்புறமா இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ திங்க் இது வந்து நார்மல் ப்ராசஸ் கிடையாது. நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் வந்திருக்கோம். பிகாஸ் ஒரு ஸ்பெர்மோ ஒரு ஓவமோ முதல்ல சேர்ந்துருக்கு அப்புறம் நம்ம ஃபார்ம் ஆகிறதுக்கு. இதோட பியூட்டி என்னென்னா நம்ம புரிஞ்சு படிக்கிறதா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆகுறது, அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் நடந்திருக்கு, அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட் ஆயிருக்கும் நம்மலாம். ஸோ ஆஃப்டர் தட் இம்ப்ளான்டேஷன் நம்மளோட அம்மாவோட வயிற்றுக்குள்ள நம்ம இம்ப்ளான்டேஷன்ற ப்ராசஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ருலேஷன், இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா இன்டு கேஸ்ட்ருலா அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பிளாஸ்டுலாலேருந்து எப்போ வந்து கேஸ்ட்ருலாவாக மாறுதோ அதை தான் நான் வந்து கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்வேன். ஸோ எனக்கு சில லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுறது தான், லைக் எக்டோடெர்ம், மீசோடெர்ம், எண்டோடெர்ம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்ம் ஆகும் பை ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ். அந்த செல்ஸே ரீஅரேஞ்ச் ஆகி எனக்கு சில லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும், அது பேர் தான் கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்கிறது. திஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கேஸ்ட்ருலா ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அடுத்தது ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கனோஜெனிசிஸ்ங்கிறதுலே தெரியுது ஆர்கன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படிங்கிறது. த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ் நேம்லி எக்டோடெர்ம், மீசோடெர்ம் அண்ட் எண்டோடெர்ம் இனிஷியேட்ஸ் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப். ஸோ இதுதான் வந்து எம்ப்ரியானிக் அந்த டெவலப்மெண்ட்டோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது. அந்த ஜெர்ம் லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகினது தான் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது. டியூரிங் ஆர்கனோஜெனிசிஸில் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் அந்த கருவோட வேரியஸ் ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து. எனக்கு அப்படியே லைக் கை கால் அந்த மாதிரி ஹார்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் அட்டைனிங் ஃபங்க்ஷனல் ஸ்டேட், அது வந்து தன்னோட ஃபங்க்ஷனல் ஸ்டேட்னா அதுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்றது, ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா. பிளாசென்டானா என்னன்னா அந்த தொப்பல் குடியை தான் நம்ம பிளாசென்டான்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் தட் அந்த பிளாசென்டா இஸ் அ டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அட்டாச் டு த யூட்ரைன் வால். அது வந்து அந்த யூட்ரஸோட வால் கூட அட்டாச் ஆயிருக்கும் அண்ட் இஸ் டெம்பரரி அசோசியேஷன் பிட்வீன் த, அது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு அசோசியேஷன். எதுக்கோ அசோசியேஷனா கனெக்ஷன், எதுக்கோ எதுக்கோ பிட்வீன் த டெவலப்பிங் எம்ப்ரியோக்கும் மேட்டர்னல் டிஷ்யூ. மேட்டர்னல் டிஷ்யூனா அம்மாவோட டிஷ்யூக்கும், ஸோ அம்மாவோட டிஷ்யூஸ்க்கும் எம்ப்ரியோக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன். இட் அலோஸ் அது என்னென்னலாம் பண்ணும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ், டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன், எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட், எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட். ஸோ ஒரு பாப்பா வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஸோ அதுக்கு சில பேசிக்காக அந்த பயாலஜிக்கலாக சில விஷயங்கள்லாம் வந்து எதுப்படி நடக்கும் அப்படின்னா அந்த தொப்பல் கொடி வழியாக தான் நடக்கும். ஸோ அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்சாக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆக்சிஜன் வந்துட்டு அம்மா மூலியமாக தான் வந்து அந்த குழந்தைக்கு வரும், எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் ஸோ அது எல்லாமே அண்ட் எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே நடக்கிறதுலாம் அந்த தொப்புள் கடி வழியாக தான். ஏ கார்ட் கண்டெய்னிங் பிளட் வெசல்ஸ், அந்த கார்டில் வந்து என்ன இருக்குன்னா பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும் தட் கனெக்ட்ஸ் த பிளாசென்டா வித் த ஃபீட்டஸ். ஸோ அந்த அந்த கார்ட் தான் என்ன பண்ணணும்னா அந்த ஃபீட்டஸையும் அந்த பிளாசென்டா, பிளாசென்டானா தொப்புள் கொடிய தொப்புள், ஸோ அதையும் அந்த ஃபீட்டஸையும் வந்து கனெக்ட் பண்ணும், இஸ் கால்ட் அம்பிளிக்கல் கார்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பிரெக்னன்சி. பிரெக்னன்சி வந்து கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ டைம் பீரியட் டியூரிங் விச் த எம்ப்ரியோ அட்டைன்ஸ் டெவலப்மெண்ட் இன் த யூட்ரஸ் யூட்ரஸ் ஸோ அந்த எம்ப்ரியோ வந்து தனக்கு தேவையான டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் பீரியட் லைக் 9 months, 10 months அதில் அந்த பீரியட் தான் நம்ம கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூட்ரஸ்லேருந்து டெவலப் ஆகிறது தான் வந்து கெஸ்டேஷன் சொல்றது. நார்மலி கெஸ்டேஷன் பீரியட் ஆஃப் ஹியூமன் லாஸ்ட் ஃபார் அபவுட் 280 days இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 9 to 10 months. டியூரிங் பிரெக்னன்சியில் அம்மாவோட யூட்ரஸ், அம்மாவோட கர்ப்பப்பை அப்படிங்கிறது 500 times தேன் இட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நார்மல் சைஸை விட 500 times எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் சாதாரணமாக படிக்கிறதோ வாசிக்கவோ கூடாது. வி ஷுட் நம்ம அதை ஃபீல் பண்ணணும், இப்போ நம்ம அது வழியாக தான் வி யூஸ் டு க்ரோ அப் ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டூரிஷன் சைல்டு பர்த். பார்ட்டூரிஷன் இஸ் அ எக்ஸ்பல்ஷன் ஆஃப் யங் ஒன் ஃப்ரம் த மதரோட கர்ப்பப்பையிலிருந்து அந்த குழந்தை வந்து வெளியில் வரத தான் வந்து பார்ட்டூரிஷன் சொல்லுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த கெஸ்டேஷன் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து வெளியே.
வெளியே வரும். ஆக்சிடோசின் ஃப்ரம் த போஸ்டீரியர் பிட்ரூட்ரி ஸ்டிமுலேட்ஸ் த யூட்ரின் கான்ட்ராக்ஷன். ஸோ முதல்ல அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கினா தானே அந்த பேபி வந்து வெளியில் வர முடியும். ஸோ அதை வந்து அதை வந்து யார் பண்ணுறா அப்படின்னா ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். அது வந்து எங்கே இருந்துன்னா போஸ்டீரியர் பிட்ரூட்ரியிலருந்து வருது அண்ட் ப்ரொவைட் ஃபோர்ஸ் டு எக்ஸ்பல் த பேபி ஃப்ரம் த யூட்ரஸ் காசிங் பர்த். ஸோ அதுதான் என்ன பண்ணுதுன்னா பேபியை வந்து வெளியில் வர இது பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ் பண்ணுது. லாக்டேஷன் அப்படிங்கிறது இந்த மில்க் கொடுக்குற அந்த ஒரு பீரியட், த ப்ராசஸ் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் சைல்டு பர்த். சைல்டு பிறந்ததுக்கு அப்புறமே அந்த மில்க் ப்ரொடக்ஷன் அந்த ப்ராசஸ் பேர் ஃப்ரம் த மெமரி கிளாண்ட் ஆஃப் த மதர் இஸ் கால் லாக்டேஷன். அம்மா பால் கொடுக்குற அந்த ஒரு இடத்த தான் வந்து மெமரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் தான் பால் கொடுக்குற அந்த ப்ராசஸ் பேர் தான் லாக்டேஷன் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளூவிட் வரும், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளூவிட் விச் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த மெமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்ட் பர்த் இஸ் கால் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த ஆல்வியாலி. ஸோ அது அங்கே மில்க் ப்ரொடக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா ஆல்வியாலி, அந்த லங்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல அந்த ஆல்வியாலி, அது மாதிரி மெமரி கிளாண்ட்ஸ்ல இருக்கிற ஆல்வியாலியிலிருந்து வருது. ஸ்டிமுலேட்டட் பை த ப்ரோலாக்டின். அதை வந்து யார் வந்து ஸ்டிமுலேட் பண்ற அப்படின்னா ப்ரோலாக்டின் செக்ரேட்டர் from the anterior pituitary. The ejection of milk is stimulated by அந்த மில்க் வந்து வெளியில வர்றது வந்து யாரு ஸ்டிமுலேட் பண்றாங்க அப்படின்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன் ஆக்சிடோசின். ஸோ வி கான் ஜஸ்ட் இமேஜின் லைக் ஒரு சைல்டு வந்து பிறக்குது அப்படின்றத அதை நம்ம சின்ன ப்ராசஸ்ஸாக நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் வேல்யூபிள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.